வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிட்டியன் சிட்டியன் ரசிக பெருமக்களுக்கும் சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று மங்களகரமான பிளவாண்டு பங்குனி மாதம் 24ஆம் நாள். இன்று இரவு 10:41 வரை மிருகசீரிடம் நட்சத்திரம். இதன் அதிபதி செவ்வாய் பகவானாக இருக்கிறார். தொடர்ந்திருப்பது திருவாதிரை நட்சத்திரம். இதன் அதிபதி ராகு பகவானாக இருக்கிறார். இன்றைய தேதி 7/4/2022. இதன் உடல் எண் 7 வருகிறது. இதன் அதிபதி கேது பகவானாக இருக்கிறார். இதன் உயிரெண் 8 வருகிறது. இதன் அதிபதி சனி பகவானாக இருக்கிறார். இன்றைய நாள் வியாழக்கிழமை. இதன் அதிபதி குரு பகவானாக இருக்கிறார். இந்த வியாழன் நாளில் சனி பகவானின் இணைப்பு ராகு பகவானின் இணைப்பு சரியில்லை. அனைவரும் அருகிலுள்ள சிவன் ஸ்தலம் சென்று சிவபெருமானுடன் தர்சனாமூர்த்தியையும் வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். இன்று காலை 9:09 வரை பிறக்கும் குழந்தைகள் ரிஷப ராசியில் ஜெனிப்பார்கள். பின்னர் பிறக்கும் குழந்தைகள் மிதுன ராசியில் ஜெனிப்பார்கள். இன்று காலை 9:09 வரை துலாம் ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம், பின்னர் விருச்சக ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. இதில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நட்சத்திரதாரர்கள் விசாகம் மற்றும் அனுசம். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம் என்றால் நவகிரகத்தில் குரு பகவானையும் சுக்கர பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். விசாகம் நட்சத்திரம் விருச்சக ராசி என்றால் நவகிரகத்தில் குரு பகவானையும் செவ்வாய் பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். அனுசம் நட்சத்திரம் விருச்சக ராசி என்றால் நவகிரகத்தில் சனி பகவானையும் செவ்வாய் பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். அடுத்து செய்யுள். மனைவியோடு மனஸ்தாபம், இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள் புகர்மதி கதிரோன் கூடி நவத்தில் பொருந்தி நின்றால் சுகஸ்திரியுடனே சண்டை தொடங்கி மனத்தாவான். பகலவன் நீலன் திங்கள் புதிய வெள்ளாட்டியோடு இகவோடு விரோதமாக இருப்பவன் என்று கூறே. சொன்னது செய்யுள். இதன் பொருள் சுக்கிரன் சந்திரன் சூரியன் ஆகிய மூவரும் இணைந்து 9ஆம் இடத்தில் நின்றிருந்தால் அந்த ஜாதகன் தன் மனைவியுடன் மனஸ்தாபம் கொண்டு தகராறு செய்பவனாக இருப்பான். சூரியன் சனி சந்திரன் ஆகிய மூவரும் சேர்ந்து 9ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகன் மனைவியோடு மனஸ்தாபம் கொண்டு பிரிந்திருப்பான். சொன்னது பார்த்திங்கன்னா செய்யுளுடைய பொருள். நம்ம பல முறை சொல்கிறது அப்படிங்கிறது என்னென்னா, ஜாதகம் ஒரு பிரதானமான உண்மைதான். இந்த ஜாதகத்தோடு சேர்த்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்திங்கன்னா தனியாக நம்ம முன்னோர்கள் ஏதோ ஒன்று செஞ்சுருக்காங்க. அதுதான் ஒரு வியப்புக்குரிய விஷயம். அவங்களுக்கும் ஜாதகம் தெரிஞ்சிருக்கலாம். இப்போ ஒரு இதில் இப்போ நிறைய பொருத்தம் பார்க்குறோம். பொருத்தம் பார்த்தாலும் நல்லா இருக்குதுன்னா கூட பிரிந்து வாழ்கிறாங்க. அதுவும் இன்றைக்கி சூழலில், இப்போ நான் ஒரு 25 ஆண்டுகளாக ஜாதகம் பார்க்குறேன். ஆரம்ப நிலைமைக்கும் இன்றைக்கி நிலைமைக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தினசரி ஒருத்தராச்சும் எங்கள் குழந்தைங்க பிரிஞ்சு தான் வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் பெண்கள் கணவனோடு சேர்ந்து வாழலைன்னா அவங்க தகப்பன் தாயார் வந்து துடித்து போயிடுவாங்க. அதுக்கு முந்தைய காலத்தில் மரணம் வரைக்கும் போயிருக்கு. இன்றைக்கி சாதாரணமாகிடுச்சு. இதுக்கு ஜாதகம் காரணம் கிடையாது, பண்பாடு குறைஞ்சிடுச்சு. இப்போ பண்பாடு குறைஞ்சிடுச்சு, இதுக்கு எத்தனையோ விஷயங்கள் உதாரணத்துக்கெல்லாம் சொல்லலாம். பாரதியார் வந்து ஒரு நுண்ணறிவு மிக்கவர், அது மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் எல்லா விஷயத்துக்கும் அந்த நுண்ணறிவு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது இல்லையா. என்ன அப்படின்னா, இவர் வாழ்ந்த காலத்தில் மகாத்மா காந்தி வாழ்ந்திருக்கார். பார்த்திங்கன்னா இன்னும் வந்து சிறப்பு மிக்கவங்களாம் வாழ்ந்திருக்காங்க. விவேகானந்தர் கூட அப்போ வாழ்ந்திருக்கார். இப்போ இவரும் ஒரு பெரியாள் லெவலுக்கு வந்துட்டார். அவங்க பெரியாளாகவே இருக்காங்க. இந்த மாதிரி குழந்தை திருமணம் அப்படிங்கிறது எனக்கு ஏற்புடையதாக இல்லை. இதுக்கு வந்து நான் அரசாங்கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறேன். இந்த குழந்தை திருமணம் இந்த குழந்தைகள் இப்படியெல்லாம் பாதிக்கப்படுது,
இது என்னுடைய கருத்துன்ட்டு ஒரு சில காரணங்கள் சொல்லி விவேகானந்தருக்கு காந்தியடிகளுக்கு ஒரு லெட்டர் போட்டு என்னுடைய கருத்து உங்களுக்கு சரியாக இருந்தால் அதுக்கு நீங்கள் ஏதாச்சும் சொல்லி எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் லெட்டர் போடுறாரு. ரெண்டு பேரும் அவங்க சரியில்லைன்னு திருப்பி அனுப்பிடுறாங்க. அதாவது பாரதியாருடைய கருத்து சரியில்லைன்ட்டு இப்போ அவரால் அதை அங்கீகாரம் படுத்திக்க முடியல. ஆனால் இன்றைக்கி பாரதியார் நினச்சது அங்கீகாரம் ஆயிடுச்சு, அது வேறு விஷயம். இப்போ திருப்பி அனுப்பினவங்க சொல்லப்பட்ட கருத்து சரியானதாக இருக்குன்னு என் மனசில் படுது. என்ன திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ குழந்தை பருவத்தில் ஒரு கல்யாணம் பண்ணினாங்க அப்படின்னா தப்பு தான், ஆனால் குழந்தையிலேயே கல்யாணம் பண்ணி புருஷனோடு போயிட்டால் அந்த புருஷனோட நிலைமைக்கு தகுந்த மாதிரி இந்த குழந்தையில் குழந்தைகள் மாறிடும் இல்லையா. மாறிடுச்சுன்னா அது வாலிப வயது கடந்தாக்கா அது வாழ்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணிடுது இல்லையா. இன்றைக்கி படிக்க வச்சு விவரம் தெரிய ஆரம்பித்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுறது தானே சிக்கல் கொடுக்குது. அப்போ இந்த படிக்க வச்சு விவரம் தெரிய ஆரம்பித்த ஒட்டி சிக்கலை ஏற்படுத்திக்கிறோம். அப்போ படிக்காத இருந்தால் கூட வாழ்ந்து காட்டினாங்க இல்லையா. அப்போ வாழ்ந்து காட்டினது தானே பெரிய விஷயம். அப்போ நம்ம முன்னோர்கள் இது வந்து இந்த ஜாதகம்லாம் இதுக்கு ஒத்து வராது, பொருத்தமெல்லாம் ஒத்து வராது, பண்பாடுங்கிற ஒன்று கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு சொன்னது கல்லையும் புல்லையும் கட்டிக்கிட்டு வாழணும்னு சொல்லலை, வேறு வழி இல்லை. காரணம் என்னன்னு கேட்டால், ஒரு ரெண்டு மூணு பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க, ஒரு பிள்ளை பிழைக்காத வந்து வீட்டில் இருக்குதுன்னா அந்த ரெண்டு பிள்ளைங்களுடைய வாழ்க்கையும் கெட்டு போயிடும். இதை சொல்லிக்கிட்டே போனால் நேரம் ஆகிடும் இல்லையா. அப்போ மொதல் குழந்தை பருவமாக இருக்கும்போது கல்யாணம் பண்ணினது சரியானதாகவே என் மனசில் படுது. அது ஒரு வகை தப்புனாலும் அது சரிதான். அதுக்கடுத்தது பொருத்தத்தையெல்லாம் தாண்டி எது நடந்தாலும் உன் புருஷன் மூட்டில் பிழைச்சிக்கோன்னு சொன்னது அவங்கள வாழ வைக்கிறதுக்கு வழி கொடுத்துருக்கு. இன்றைக்கி பிரிஞ்சு வந்துடுறோம், கருத்து வேறுபாடுகள் வந்துருச்சு அப்படின்னு இந்த பிரிஞ்சு வந்தவங்க படுற துன்பம்தான் பெருசாக இருக்குது. என்ன காரணம்னா, இன்றைக்கும் கூட பிரிஞ்சு வந்ததுக்கு இவங்க சொல்கிற காரணம் சரியாக இருக்குது அப்படின்னா கூட இந்த தாம்பத்திய இன்பம் பிரிஞ்சு வந்த விட்டு எப்படி பெற முடியுது, இது பெற முடியாத நிறையா பேரால் இருக்க முடியலையே. இப்போ என்ன பண்ண முடியும், பிரிஞ்சு வந்தாச்சு என்ன பண்ண முடியும், ஒரு மைனஸு. சரி, பிரிஞ்சு வந்துட்டீங்க, இன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் நல்லா போய் நாலு ஃப்ரெண்டுங்களோட பேச முடியுதா, பேசினா கூட அவங்க பெற்றோர்கள் சொல்லிடுவாங்க அவகிட்ட நீ ஏன் பேசுகிற, அவள் வாழ்க்கையே சரியில்லை, அவள் பேச்சை கேட்டு நீ ஏதாச்சும் தொந்தரவு பண்ணிக்குவியா அப்படின்னு கேட்டுடுறாங்களே. ஆக கல்யாணத்துக்கு போக முடியுதா, கோயிலுக்கு போக முடியுதா, ஃப்ரெண்டுங்களை சந்திக்க முடியுதா, ஏன் உங்கள் ஃப்ரெண்டுங்கள்லாம் கட் பண்ணி விட்ருவாங்க. அவங்க உங்ககிட்ட பேசணும்னு நினச்சா கூட அவங்க கணவனோ பெற்றோர்களுக்கோ அதை அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. இவங்க பெற்றோர்கள் எங்கேயாச்சும் போனால் கூட அவங்களுக்கு என்ன பேர் இருக்கும், ஏயா பொண்ணை நல்லபடியாக வளர்க்கலையே நீயே, புருஷனோட பிழைக்க வைக்க முடியலையான்னு தானே இன்றைக்கும் கேட்குறாங்க. அப்போ என்னென்னா, இந்த ஜாதகம் பிரிவினைக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணுதுன்னா கூட ஜாதகத்தை தாண்டி அன்னைக்கு பண்பாடுங்கிறது ஒவ்வொருத்தரையும் வாழ வச்சுருக்கு. பண்பாடை மீற மீற இன்றைக்கி வாழ்க்கையெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் கேள்விக்குறியாயிடுச்சு. சரி, இதற்கு விளக்கம் அப்படிங்கிறது என்னென்னா, முன்ஜென்மத்தில் மனைவியோட முரண்பாடு கொண்டு தவறு செய்த வாலிபனாக இருந்திருந்தால் இப்படி தான் கிரகம் அமைஞ்சிரும். இது வந்து மனைவி முக்கியம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினச்சிக்கணும். முரண்பாடு செய்வது நியாயமல்ல. அதே போல் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தவறை நோக்காமல் பண்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுபடி வாழ்ந்தால் நன்மைகளை பார்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. பிரிவினை என்பது யாருக்குமே நன்மை கொடுக்காது. இந்த பிரிவினை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ரெண்டு குழந்தைங்க உண்டான விட்டு இப்படிலாம் பிரிந்து வாழ்ந்தால் தாய் தகப்பன் ஒட்டுக்காக இருந்து நல்வழிப்படுத்தி நல்லபடியாக வாழ வச்சாவே சிக்கல் வருது. தாய் தன்னதை பிரிந்திருந்து குழந்தைகளை ஒரு பேணி காக்காமல் போயிட்டால் அந்த குழந்தைகள் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுது. அப்போ இவங்க செய்கிற தவறு குழந்தைகளையும் பாதிக்குது, இவங்க செய்கிற தவறு அடுத்த ஜென்மத்துக்கும் உங்கள் மேலேயே உளுந்து சிக்கலை கொடுத்துருது. ஆக இந்த செயலுக்கு விளக்கத்தை விட்டுட்டு பண்பாடுபடி வாழ பழகிக்கொண்டால் நன்மைகள் நடக்கும். அடுத்து அடியனிடம் நீங்கள் ஜோதிடம் பார்த்துக்கணும், பொருத்தம் பார்த்துக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும், நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல். அடுத்து ஜார்ஜ் எவியட் கூறிய வைரவரியில், மரியாதையாய் பேசுவதும் நடப்பதும் செலவில்லாமல் நமக்கு வரும் செல்வங்கள்
அருமையாக சொல்லியிருக்கார். மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.